வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதாம் மில்க் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. அரை கப் பாதாம், 1.5 கப் சர்க்கரை, இது வந்து ஆப்ஷனல் தான். இது பால் பவுடர், இது ஒரு 1/2 கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இது 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி, கொஞ்சம் இது பிஸ்தா, குங்குமப்பூ, ஏலக்காய் 5-6 சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இருக்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கலருக்காக மஞ்சத்தூள், இதுதான் தேவையான பொருட்கள்லாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பாதாமை சேர்த்து நல்லா வறுத்து போயிடும். அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வாங்க, இது வந்து கரைஞ்சிடக்கூடாது, தீயாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா இப்போ நல்லா பாதாம் பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே முந்திரியும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். இதையும் 1-2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பழுப்பு ஆக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளும் ஏலக்காப்பொடியும் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுப்போம். நல்லா இப்படி குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், இப்படி ஓரளவுக்கு குறைக்குறன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தனியாக இருக்கட்டும், இப்போ சர்க்கரையை அரைச்சிக்கலாம். 1/2 கப் பாதாமுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது சரியான அளவாக இருக்கும், உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்காங்க நீங்கள். இப்போ சர்க்கரையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு, இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் வரும், நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண பாதாமும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு டப்பாலும் சேர்த்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் ஈஸியாக வந்துடும். பிள்ளைங்களுக்கெல்லாம் டெய்லி இது இப்படி கொடுக்கலாம். கடையில் எல்லாம் அதிகமாக காசு கொடுத்துருவாங்காமல் நம்ம வீட்டிலையே சூப்பராக ஹைஜீனிக்காக ரெடி பண்ணியாச்சு, ஹெல்த்தியாக. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேணுங்கிறப்ப கொதிக்கிற பால்லையோ இல்லையோ ஜில்லுனோ சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் பாலை சூடு பண்ணிக்கலாம். 1 சூடாவது இப்போ ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பாலுக்கு 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அது நல்லா கலந்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிச்சிருச்சு நல்லா, இன்னும் சுண்டை காய்ச்சினா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பெல்லாம் இது கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக பாதாமும் குங்குமப்பூ, ஏன்னா அதை கூடவே சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் இப்போ இதுக்காக தான். இந்த வீட்டில் நீங்களும் ஹெல்த்தியாக ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் எப்படி இருக்குதுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.